வணக்கங்க. நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் கச்சா எண்ணெய் விலையை பத்தி நம்ம தம்பி அண்ணாமலையோட கவனத்துக்கு. அண்ணன் தம்பி அண்ணாமலை வந்து இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பு அப்படின்னு நேற்று ரிப்ளை கொடுத்ததா என்னோட நண்பர்கள் சொன்னாங்க. நான் சில கேள்விகள் கேட்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு செய்தி, 82-83 இருந்த கச்சா எண்ணெய் விலை இன்னும் இறங்கி 77-76 வந்துருச்சு. அப்பனா $20 இறங்கிடுச்சு. பெட்ரோல் விலை 20% இறங்கினா உங்களுக்கு ₹80 வரணும். அண்ணா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்புன்னு. ஐயா டாக்ஸ குறைன்னு உங்களை கேட்டிருந்தா நீங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லலாம். வாஸ்தவம் நாங்க ஒத்துக்கிறோம். உலக சந்தை கச்சா எண்ணெய் விலை இறங்கி இருக்க தம்பி, கச்சா எண்ணெய் விலை இறங்கினா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்க தான் ரேட்டு குறைக்கணும். ரேட்டு குறைக்கிறது எல்லாம் ஆயில் கம்பெனி. ஆயில் கம்பெனி எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஹர்தீப் சிங் பூரி, ஹர்தீப் சிங் பூரின்னு ஒருத்தர் தான் ஆயில் மினிஸ்டர். அவரும் கடைசியில நான் பார்த்தபோது பாஜக கட்சியை சேர்ந்தவர் தான். நீங்க இங்க மாநில தலைவரா இருக்கீங்க. மக்கள் நலன் கருதி ஹர்தீப் சிங் பூரி, அவர் பாஸ் பிரதமர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அம்மையார் இவங்கள்ட்டெல்லாம் எங்களுக்காக எடுத்து சொல்லி இது மாதிரி 20% குறைஞ்சிருச்சுங்க, இதுக்கும் வரிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் இறங்கிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுங்கணும். அதை விட்டுட்டு உங்க கடைக்கு வந்த இடத்தவங்கள்ட்ட உப்பு இருக்கான்னு அவங்க கேட்டா புளி இருக்குன்னு பதில் சொல்லக்கூடாது. மக்கள்லாம் புத்திசாலிங்க. அவங்களுக்கு டாக்ஸுக்கும் கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல விலை இறங்கினதுக்கும் வித்தியாசம் தெரியும். மக்களை முட்டாள்னு எடை போட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.